ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மோட்டல் காமிக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் ஏகே சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஸ்பீஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது மார்வல் யூனிவர்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்பீஸ்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஸ்பீஸ்டர்ஸை பற்றி மட்டும்தான் இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பீச்சஸ் தான் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் யார் பெஸ்ட்டோ அவங்க வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருப்பாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட லிஸ்ட்டில் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்பீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் சில்வர் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம் நம்ம குயிக் சில்வரை. ஸோ இவருக்கு இந்த பவர் எப்படி கிடைச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ எவல்யூஷனரி. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ இவரோட முக்கியமான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பிரைன் தான். இவர் வந்து ரொம்ப புத்திசாலியான கேரக்டர் கைஸ். நம்ம டோனி ஸ்டார்க்கை விட ரொம்ப புத்திசாலியான கேரக்டர். ஸோ இவர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் சில்வரையும் வாண்டாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து ஒரு பரிசோதனை போடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவையும் குயிக் சில்வரும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் சில்வருக்கு வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீட் கிடைச்சிக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நம்ம குயிக் சில்வர் பார்த்தீங்கன்னா 347 மைலில் வந்து வித்தின் 3.7 seconds வந்து அவரால் வந்து கிராஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்டான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஒரு மைல் பர் அவரில் வேகத்தில் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 770 மைல் பர் ஸ்பீடில் தான் ஃபர்ஸ்ட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஐ எவல்யூஷனரி வந்து அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து இந்த குயிக் சில்வரையும் வாண்டாமே யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம குயிக் சில்வருக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து பவர்ஸ் கிடைச்சிருக்குனே சொல்லலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம குயிக் சில்வர் பார்த்தீங்கன்னா ஒளியை விட வேகமாக போயிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா தான். ஸோ நம்ம வாண்டா தான் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம குயிக் சில்வர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம குயிக் சில்வர் பார்த்தீங்கன்னா 13 trillion டைம் ஃபாஸ்டர் தென் லைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டை விட ஒரு தட்டி வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து நம்ம காமிக்ஸில் வந்து நம்ம குயிக் சில்வர் ஓடி இருக்காருனே சொல்லலாம். ஸோ இதுக்கு காரணம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவோட வாண்டா தான். ஸோ அவங்களோட பவர்ஸ் தான் நம்ம குயிக் சில்வர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் கேரக்டராக பார்த்தீங்கன்னா நம்ம காமிக் புக்கில் காமிச்சிருக்காங்க. ஸோ இவர் ஏன் நான் வந்து ஃபிஃப்த் பிளேஸில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாண்டாவோட பவர்ஸை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் சில்வர் வந்து லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. ஸோ பட் நம்ம வாண்டாவோட பவர் இல்லைனா நம்ம குயிக் சில்வர் பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக் ஸ்பீடில் தான் ஓடுவார்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே அவரால் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர் கிடையாது. நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேயே அவரை வந்து அந்த அளவுக்கு காமிச்சதே கிடையாது கைஸ். ஸோ அதனால தான் இவருக்கு வந்து இந்த ஃபிஃப்த் பிளேஸை போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஃபோர்த் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்பீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்காரி. ஸோ காமிக் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்காரி வந்து கிரேக்க கடவுளுக்கு பிறந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது ஒரு டெமி காட்னே சொல்லலாம். ஸோ இவங்க எட்டர்னல்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பராகவும் இருக்காங்க. நம்ம குயிக் சில்வர் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னா அது வந்து நம்ம மக்காரி தான். நம்ம குயிக் சில்வரே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடுவாங்க ஈஸியாகவே. ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா லைட் அளவுக்கு ஸ்பீடாக ஓடுவாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம எட்டர்னல்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னா அது இவங்க தான் கைஸ். நம்ம மக்காரி தான் கைஸ். எட்டர்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காமனான பவர் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு எட்டர்னல்ஸும் பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸை ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம மக்காரி பார்த்தீங்கன்னா தன்னோட காஸ்மிக் எனர்ஜியை மேனிபுலேட் பண்ணி அந்த மேனிபுலேட் பண்ணுறது மூலமாக அதை வந்து தன்னோட ஸ்பீடில் வந்து அவங்க மக்காரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க லைட் ஸ்பீடில் ஓடுவாங்க கைஸ். ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னா அதில் வந்து நம்ம மக்காரின்னே சொல்லலாம் இப்போ கரண்ட்ல. ஏன்னா குயிக் சில்வர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஆஃப் அல்ட்ரானே வந்து போட்டு தள்ளித்தாங்க கைஸ். ஸோ இவங்களால ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா 20 ton வெயிட் வந்து கேரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட டாப் ஸ்பீட் ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 seconds சொல்லியிருக்காங்க. அதாவது 1 trillion டைம் ஃபாஸ்டர் தென் லைட் அளவுக்கு வந்து நம்ம மக்காரியால ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமா. நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம் நம்ம மக்காரியை. ஸோ இருந்தாலும் இவங்களை ஏன் நான் வந்து ஃபோர்த் பிளேஸில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட ஃபாஸ்டஸ்டான கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால் மட்டும்தான் இவங்களுக்குன்னு வந்து நான் ஃபோர்த் பிளேஸை போட்டிருக்கேன். அதோ ஃபாலோ பண்ணி தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய பீஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்மஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு கடவுளாக அறியப்படுறது ஒரு பீஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இவரோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் கொடுக்குற மெசேஜை போய் இந்த உலகம் உள்ளே பரப்புறது தான் இவரோட முக்கியமான வேலைனே சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸோட பையன் கூட சொல்லலாம் கைஸ். ஏன்னா ஜூஸுக்கு பிறந்தவர் தான் இந்த எர்மஸ். ஸோ இவரை பேஸ் பண்ணி தான் நம்ம
மார்வல்லையும் சரி டிசிலையும் சரி நிறைய ஃபாசிஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபாசிஸ்ட் கேரக்டருக்கு அடித்தளம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்மஸ் தான். இவர் மூலமாக தாங்க கைஸ் எல்லா ஃபாசிஸ்ட் கேரக்டரும் உருவாக்கப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் கொஞ்சம் அழகானவரும் கூட, எல்லாரையும் தன்னோட வசிக்கிற தலையை மயக்கக்கூடிய ஒரு மன்மதன் கூட நம்ம எர்மஸ் சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லேயும் இருக்காரு, டிசி யூனிவர்ஸ்லேயும் இருக்காரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ இவர் ஒரு கடவுளாக இருக்கிறனால இவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாவையும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இவர் ஸ்பீடு பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒலிம்பியன்லேருந்து இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு செகண்ட் வித்தின் செகண்ட் தான் இடத்துக்கு வரலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்டான கேரக்டர்னு சொல்லலாம். எர்மஸ் பார்த்தீங்கன்னா தான் போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக போகிறதுக்காகவும் தன்னோட தூரத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் சில ஷார்ட்டான வழிமுறைகளை வச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. பட் அது என்னன்னு எனக்கு கிளியராக தெரியல கைஸ். பட் இருந்தாலும் இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்டான கேரக்டர்னே சொல்லலாம். இவர் ஏன் நான் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி சொல்லப்படுது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற கேரக்டர் ரெண்டு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து தன்னோட ஸ்பீடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தன்னோட டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால் மட்டும்தான் இவரை பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்பீஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளர் ரன்ஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்பீடை யூஸ் பண்ணி டைமே வந்து, அதாவது டைம் பேரியரே பார்த்தீங்கன்னா இவர் பிரேக் பண்ண முடியுமா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னே நம்ம ப்ளர் ரன்னை சொல்லலாம். ஸோ இவர் இருந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் ஸ்குவாட், அதாவது நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு அகேண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை ரெடி பண்ணியிருப்பார் அவெஞ்சர்ஸ் பீட் பண்ணவே. ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பராகவும் இந்த ப்ளர் ரன் இருந்திருக்காரு. ஸோ இவரோட மெயின் பவரே பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீட் தாங்க. ஸோ இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா டைம் பேரியரே வந்து பிரேக் பண்ணி வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ளாஷ் மாதிரியே, பட் ஃப்ளாஷ் கிடையாது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் அசம்பிள் இந்த டெலிவிஷன் சீரிஸ் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கையே கோவப்படுத்தி ஒரு அட்டாமிக் பாம்பையும் வந்து நம்ம ஹல்க் மூலமாக வெடிக்க வைக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இவர் வந்து இவர்கிட்ட வந்து ஸ்பீடு இருக்கு கைஸ். ஸோ இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாலேஜும் வந்து இவரால் வந்து கற்றுக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இவர் வந்து லேர்ன் பண்ணிக்காரு. ஒரு வில்லன் கூட சொல்லலாம் இவரை. ஸோ சுப்ரீம் ஸ்குவாட்ல இருக்காரு. அந்த ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் நிறைஞ்ச ஸ்குவாட்னே சொல்லலாம். ஸோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபிரினியன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மேனை வந்து காப்பி பண்ணி நம்ம மார்வலில் கொண்டு வந்த கேரக்டர்னே சொல்லலாம் நம்ம ஹைபிரியன். ஸோ அந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ரன் இருந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாவையும் மதிக்க மாட்டார் கைஸ். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லலாம். இவர் நடந்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமாகவே இருக்கும். நம்ம மார்வல் யூனிவர்ஸில் ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னா அதை வந்து இந்த ப்ளூ ரன்னர் சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம் நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லேயே. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஃபைனலி கைஸ் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ரன்னர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷை விட ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம மார்வலுக்கும் டிசிக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு போட்டி நடக்கும். பட் இந்த ஸ்பீஸ்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்டியுமே நடக்கல. ஸோ அவங்க யோசிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கிட்ட இருக்க ஃப்ளாஷை விட ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர் நம்ம உருவாக்குன்னு சொல்லி தான் இந்த ரன்னரையும் உருவாக்கியிருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததான் சொல்லப்படுது. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக் புக்கில் சொல்கிறேன் நான் கைஸ். ஸோ இந்த நம்ம தேனஸ் இருக்கார்ல நம்ம அவெஞ்சர்ஸ் த்ரெட்னே சொல்லலாம். ஸோ அவரோட காமிக்கில் தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த தேனஸ் கைஸ்ட். ஸோ அதில் தான் நம்ம ரன்னரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக காமிச்சாரு. ஒரு எல்டரான ரன்னர்னு கூட இவரை சொல்லலாம். அதாவது ஒரு வயசான ரன்னர்னு கூட இவரை சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உடம்புல வந்து தங்க நிறம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்ஸுக்கும் ட்ராவல் பண்ண வரா. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க கலரில் மாறிச்சாகவும் சொல்லப்படுது கைஸ். ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸில் இருக்க எல்லாரையும் வந்து இவரால் பீட் பண்ண முடியும் ஸ்பீடில். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீசில் இருக்க ஃப்ளாஷையும் பார்த்தீங்கன்னா இவரால் தோக்கெடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் தான் கைஸ் என்னோட லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ உங்களுக்கும் தனித்தனி லிஸ்ட் இருக்கும், அதை மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட உங்களை வந்து நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன் கைஸ். சி யூ கைஸ்.